தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சாதிக்கிறதுனா இங்கதான் 99% மக்கள் மிஸ்டேக் பண்றாங்க. என்ன தெரியுமா, உன்னை பார்த்து ஒரு விஷயம் பண்ண முடியும்னு சொல்லும் போது என்னால எப்படி அந்த விஷயத்த பண்ண முடியும், அந்த விஷயம் எப்படி நடக்கும், இது பாசிபிள் தானா அப்படின்னு 1000 கேள்வி கேட்கிறியே. உன்னை பார்த்து இந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு மத்தவன் சொல்லும் போது ஏன் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு முயற்சி பண்ணதுண்டா? என்னால் ஏன் இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சதுண்டா? என்னால் ஏன் இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி அந்த விஷயத்துல ஜெயிச்சதுண்டா? கிடையாது. இங்கதான் நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது என்னால இந்த விஷயத்த பண்ண முடியும் நினைச்சு ஆரம்பிச்சாதானே அதுல ஜெயிக்க முடியும். என்னால பண்ணவே முடியாதுன்னு நீ நினைச்சு ஆரம்பிக்கும் போது எப்படி உன்னால அதுல ஜெயிக்க முடியும்? சோ என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வாழ்க்கையில நீ நினைச்சா அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்கலாம், எதுல வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனா அதுக்கு தேவைங்கிறது நம்பிக்கை. ஓ மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? அதுதான் இங்க முக்கியம். இந்த உலகத்துல நடக்காத விஷயத்த நான் இங்க பேசல. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இந்த உலகத்துல அவங்களுக்கு தனியா ஒரு இடத்த புடிச்சிருக்காங்க. கையில 10 பைசா இல்லாம ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு கோடி கணக்குல வருமானத்தை ஈட்டி தந்துட்டு இருக்கா அவங்களுக்கு. அவங்களால முடியும்னா ஒன்னாலையும் முடியும். அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஒன்னாலையும் இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், அது எப்படி மத்தவங்களால முடியும் அப்படின்னா என்னால எப்படி முடியும் அப்படின்னு. அதுக்கும் நான் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லட்டுமா? 1954 வரை இந்த உலகம் ஒரு மனுஷனால 4 நிமிஷத்துல 1 மைல் ஓடியே முடிக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்பிச்சு. அதுக்கான எந்த அட்டம்ப்டுமே யாருமே பண்ணல. ஆனா 1954 ராகர் பானிஸ்டர் வராரு. அவரு ஒரு ரேஸ்ல 4 நிமிஷத்துல 1 மைல ஓடி முடிக்கிறாரு. இங்க அவர் ஓடி முடிச்சது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவர் ஓடி முடிச்சதுல இருந்து இன்னைக்கு வர 30,000 மேற்பட்ட மக்கள் அந்த ரெக்கார்டை முடிவெடுச்சிட்டாங்க. அதுல சின்ன பசங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3.40 seconds. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முத தடவை அந்த ரெக்கார்டை 4 நிமிஷத்துல முறியடிக்க முடியும் அப்படின்னு ஒரு மனுஷன் நம்பி முயற்சி பண்ணி அதுல ஜெயிச்சுட்டான். சோ அதுல இருந்து மத்தவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும், இது பாசிபிள் தான் அப்படின்னு மத்தவங்க மனசுல அந்த நம்பிக்கை வந்ததுனால அந்த ரெக்கார்டை ஈஸியா மத்தவங்களால முறியடிக்க முடியுது. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி அந்த ரெக்கார்ட் டைமிங் குறைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்பிக்கை. இதேதான், இதான் நான் சொல்றேன். உன்னோட வாழ்க்கையில நீ எந்த லெவல்ல சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, உனக்குன்னு ஒரு கொம்பை கண்டிப்பா இருப்பான். ஒண்ணு விட ஒரு சாம்பியன் ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அவனோட வாழ்க்கையை பாரு, அவனால பண்ண முடியும் அப்படின்னா ஒன்னாலையும் பண்ண முடியும். சரியா? சோ என்னைக்குமே ஒரு விஷயத்துல நம்பிக்கையோட ஆரம்பி. நம்பிக்கை இல்லாம நீ ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் கூட ஜெயிக்காது. ஆனா நீ நம்பிக்கையோட ஆரம்பிக்கிற விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரு கசப்பான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே ஈஸியா டிமோட்டிவேட் ஆயிடும். ஏதோ ஒரு விஷயத்தினால, ஏதோ ஒரு நிகழ்வுகள்னால, ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னால இதை பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம மனசளவுல முடிவு பண்ணிடுறோம். இதனால என்ன ஆகுது தெரியுமா? ஒரு விஷயத்துல நீ பிசிக்கலா முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே மென்டலா தோத்துடுற, மனசுக்குள்ளே நீ தோத்துடுற. சோ ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில பெர்ஃபெக்டான டைம், பெர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, பெர்ஃபெக்டான சான்ஸ், பெர்ஃபெக்டான ஐடியா, லக்கியான டைம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீ நல்லா யோசிச்சு பார்த்த அப்படின்னு உனக்கு தெரியும். இந்த உலகத்துல கடினமான சூழ்நிலைகள்ல தான் சிறந்த தலைவர்கள் உருவாகிறாங்க. மோசமான காம்படிஷன்ல தான் இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. இந்த உலகத்துல மிகவும் மோசமான சிச்சுவேஷன்ல தான் ஒரு மனுஷனோட உண்மையான பொட்டன்ஷியல் வெளியில வருது. சோ என்னைக்குமே ஈஸியான வழியை தேடாத. ஏன்னா இந்த வாழ்க்கையில வெற்றியை நோக்கி போற பாதைங்கிறது ரொம்ப கரடுமுரடா கடினமா தான் இருக்குது. சோ ஈஸியான இந்த மோசமான காம்படிஷன் தான், இந்த நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடினமான சிச்சுவேஷன்ல தான் நீ உன்னோட உண்மையான பொட்டன்ஷியல வெளியில காட்ட வேண்டிய நேரம். சோ இனிமேலும் பயந்து பயந்து ஓடாத. ஓ மேல நீ நம்பிக்கை. இந்த உலகத்துல நீ எதை எதையோ நம்புற, உன்ன நீ முதல் நம்பு. உன்னால பண்ண முடியும் நீ முழுசா நம்பு. என்னைக்கு நீ உன்ன நம்புறியோ அன்னைக்குதான் இந்த உலகம் உன்ன நம்பும். நீ உன்ன நம்பாத வர இந்த உலகம் உன்ன நம்ப போறது இல்ல. உன்னால எந்த விஷயத்தையும் சாதிக்கவும் முடியாது. நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட இங்க உங்களை நம்புங்க நம்புங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இருக்கிற ஒரே ஒரு காரணம் அவனோட திறமையோ தைரியமோ துணிச்சலோ அவனுக்கு இருக்கிற நாலேஜோ. இந்த நம்பிக்கைங்கிற ஒரு
விஷயம் ஒருத்தங்கிட்ட அறவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன்.